பல சீரமைப்புகளை மேற்கொண்டு வரும் பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளையும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. குழந்தைகளை சீக்கிரமே பள்ளிக்கு அனுப்பி அழகு பார்க்க வேண்டும் என நினைக்கும் பெற்றோர்களுக்கு தனியார் பள்ளிகள் மட்டுமே தஞ்சமாக உள்ளன. அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் இதுவரை இல்லாதது தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் செல்ல முக்கிய காரணமாகிவிடுகிறது. தனியார் பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி படிக்க பழகிவிட்டு பிறகு அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு சேர வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு தோன்றுவதில்லை என்கின்றனர் பெற்றோர்கள். இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்கேஜி யுகேஜி கிடையாதுங்க. அதனால் வந்து பக்கத்து வீட்டு குழந்தைங்க போகணும்னு ஆசைப்பட்டுங்க, ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ கடனை உடனே வாங்கி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தை அங்கேயே படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து எல்கேஜி ப்ரைவேட்டில் போயிட்டுருக்குது, அதை பார்த்து என் குழந்தை வெயிட் பண்ண முடியல. அதனால் ப்ரைவேட்லாம் சேர்த்த வேண்டிய கடனை உடனே வந்து சேர்த்த வேண்டியதாக இருக்குதுங்க. போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத அங்கன்வாடிகளில் மழலைகளுக்கு வகுப்புகள் இருந்தாலும் அவை பெற்றோர்களை ஈர்ப்பதில்லை. என்னதான் தனியார் பள்ளிகள் பல விதங்களில் சிறந்து விளங்கினாலும் அரசு பள்ளிகளுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க முடியாத பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு அரசு பள்ளிகளில் மழலை வகுப்புகள் தொடங்கப்பட்டால் உதவியாக இருக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தமிழக அரசினுடைய தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசு பள்ளியில் மழலையர் வகுப்புகள், அதாவது எல்கேஜி யுகேஜிங்கிறது அரசு பள்ளியில் கிடையாது. அங்கன்வாடிகள் இருக்குது, ஆனால் கூட அங்கன்வாடிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. தொடக்க கல்வியில் அரசு பள்ளிகளின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அரசு பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் படையெடுக்கும் காலம் வெகு விரைவில் வரலாம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் கல்வியாளர்கள். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளிலும் தொடக்க கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதே பெற்றோர்களின் வேண்டுகோளாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் முத்துப்பாண்டி மற்றும் தீபனுடன் சுஜாதா.